சவுதி அரேபியாவில் இருந்த தங்கள் மகளின் உடலை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் பாத்திமா நகரைச் சேர்ந்த அந்தோனி யாகப்பா என்பவரின் மகள் இமாகுலேட். இவர் கடந்த 2012 திருச்சியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலம் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 21 வந்த தொலைபேசி அழைப்பில் இமாகுலேட் இறந்துவிட்டதாக அவரது பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் புகார் அளித்துள்ளனர். கடந்த 21 அன்றைக்கி எம்பசி அதிகாரிகள், இந்திய தூதரக அதிகாரிகள் சவுதியிலேருந்தே ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு 10 இறந்து போயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிச்சு, தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற சேர்ந்த வீட்டு ஓனர் நம்பருக்கு நம்ம திருப்பி வேறு நம்பர் இந்த அடிச்சதுலேருந்து அவர் முதல்ல எடுக்கல, அப்புறம் எடுத்து சொன்னார், எஸ் யுவர் டாட்டர் இஸ் டெட் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன காரணம்னா நீங்கள் வந்து எம்பசியில் கேட்டுக்கங்கன்ட்டார். ஒன்றும் சொல்லலை. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். அவங்க 22 கொடுத்தது மே மாதம், திருப்பி முடியலங்க, மறுபடியும் 3 எதுவும் நடவடிக்கை இல்லைங்கிறதுனால 3-6 அன்னைக்கு கொடுத்தோம். அவங்க ஃபார்வர்ட் பண்ணி சென்னைக்கு அனுப்பியிருக்கிறோம், செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஐயா, நாங்கள் போராடிட்டு இருக்கோம், பிள்ளைய கடைசியாக ஒரு முகத்தை பார்த்துருணுங்கிறதுக்காகவாது எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும்னு நாங்கள் அதிலிருந்து மெனக்கட்டு இருக்கோங்க. இது குறித்து விரைவில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெற்றோர் கேட்டுக்கொண்டுள்ளனர்.